ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ரவா லட்டு தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் ரெசிபி, நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக வந்து நம்ம ரவா லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சூப்பராக சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி நம்ம எப்படி செய்யலாம், கரெக்டான பதத்துக்கு நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் இப்போ வடைசட்டி வச்சுக்கிட்டேங்க. ரொம்ப சூடு வர மாதிரி வடைசட்டி வைக்க வேண்டாம், கொஞ்சம் கெட்டியான வடைசட்டியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் தேவையான அளவு 1/4 கிலோ ரவை எடுத்திருக்கேன். நான் 1/4 கிலோ ரவை எடுத்திருக்கேன். அந்த ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். கொஞ்சம் நெய் சேர்த்து நான் வறுத்துக்கிறேங்க. நல்லா பொன்னிறமாக அடி பிடிச்சிடாமல் வத்திரமாக வந்து தீயை வந்து சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க. நல்லா 1 ஸ்பூனுக்கு நெய் விட்டு தீயை வந்து நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக வந்து நான் ரவையை வந்து வறுத்தெடுத்துக்கிறேன். வெள்ளை ரவை ரொம்ப சூப்பராக நான் பொறுமையாக வந்து நான் வறுத்தெடுத்துக்கிறேங்க. பாருங்கள், அடி பிடிச்சிரும். கொஞ்சம் மேமந்தா போதும், கொஞ்சம் கலராக முட்டா போதும், அடி பிடிச்சிரும். நீங்கள் பார்த்து செய்யுங்க. என்ன பண்ணாலும் நம்மளுக்கு அந்த பதம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருப்போம். ஆனால் நம்ம இப்படி ட்ரை பண்ணுறப்போ ரொம்பவே சூப்பராக வருங்க. இப்போ ரவை எடுத்து கொட்டிட்டு நான் வந்து 1/4 கிலோ ரவைக்கு வந்துங்க 1/2 மூடி தேங்காய் போட்டிருக்கேங்க. அதி தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்கலை. 1/2 மூடி தேங்காய் நல்லா துருவி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம ஒரு வதக்கிட்டு எடுத்து ஒரு நம்ம கொஞ்சம் பெரிய பாத்திரமாக அதில் போட்டு வச்சுருக்கேன் நான். பாருங்கள், இப்போ வந்து நான் கொஞ்சம் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். இல்லை நெய்னாலும் நெய் சேர்த்துக்குங்க. இல்லை நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன், கோகனட் ஆயில் அது எடுத்திருக்கேன் நான். கொஞ்சமாக 1-2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு முந்திரி பருப்புங்க. அதை நல்லா உடச்சி போட்டு நம்ம பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து போட்டுக்கலாங்க. வறுத்து எல்லாம் அதுக்குள்ளேயே போட்டுக்கலாம். தேவையான அளவு எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு பொன்னிறமாக வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் மாற வர வர நம்ம எடுத்துக்கலாம். எதாக இருந்தாலும் சிம்மில் வச்சே செய்யுங்க, பொறுமையாக செய்யுங்க. திராட்சை அதே மாதிரி தாங்க, அதையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பொறிச்சு எடுத்த அந்த ஆயில் என்ன பண்ணுறது கேட்காதீங்க. அந்த ஆயிலும் அதுக்குள்ளேயே ஊற்றிக்கலாம். தேங்காய் தான் ஊற்றிருக்கோம் நம்ம. நல்லா மணமாகவும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் தேவையான அளவு பால் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து 1/4 லிட்டர் பால் வந்து நான் காய்ச்சி வச்சுருக்கேங்க. அதை லைட்டாக வந்து ஹீட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ ஏலக்காய் தூள் எல்லாம் வந்து நசுக்கி போட்டாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக வந்து பாதாம் பருப்பு தூவி போட்டிருக்கேன் நான். துருவி போட்டிருக்கேன் நான் பாதாம் பருப்பு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா 1/4 கிலோ ரவைக்கு வந்து 1/4 கப்பு வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அந்த கிளிப்பை வந்து உங்களுக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன் நான். நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கூட சுகர் போட்டுக்கலாம். நான் அந்த கப்பில் தான் நான் 1/4 கப்பு போட்டேன் நான். எனக்கு சுகர் கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தாங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது கரெக்டான பதத்துக்கு கொண்டு வரணும். ரொம்ப பத்தாமே போயிடக்கூடாது. பாருங்கள், இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா பதமாக வந்திருக்கு. நான் இப்போ வச்சு மூடி வச்சுருப்போம் 10 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்து பார்த்தா நல்ல ஒரு பதத்துக்கு வந்திருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து உருண்டை பிடிக்கிறேன். பாருங்கள், நல்லா இந்த பதத்துக்கு வரணுங்க. நல்லா உருண்டை வர மாதிரி வரணுங்க. கையுக்கு லைட்டாக வந்து நெய் தடவிக்குங்க, இல்லைன்னா எண்ணெய் தடவிக்குங்க. தடவிட்டு நம்ம இந்த மாதிரி இருக்கிற எல்லா வந்து ரவையை வந்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையும். இப்போ நம்ம வந்து ரவா லட்டு ரெடி பண்ணிட்டோங்க. ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக இருக்கும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம நல்லா ஒரு பதத்துக்கு கொண்டு வந்தவரப்பு நம்ம வந்து வச்சு மூடி ஒரு ரெஸ்ட்டில் விட்டுறணும் 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் நல்லா ரவையெல்லாம் வெந்து நல்லா உப்பி வருங்க. ஏன்னா நம்ம சுடுப்பால் தான் ஊற்றி வைக்கிறோம்ல, அதனால் நல்லா கொஞ்சம் பதத்துக்கு வந்துக்கும். பாருங்கள், கரெக்டாக இந்த பதத்துக்கு வச்சுருக்கணும் நம்ம. ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது, அப்புறம் கொலன்னு ஆயிரும். லட்டு வந்து நல்லா இருக்காது.
கொஞ்சம் பளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும் ரவை வந்து. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம ரவா லட்டு, நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கன் ஆல் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு ஸ்வீட் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.